ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த க்யூட்டான ஒரு கிராஃப்ட் பார்த்தோம். இது வந்து ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். இந்த வீடியோவில் மெடிசன் பாட்டில் இருக்கல, அந்த பாட்டில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் எல்லாமே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்டாக தான் இருக்கும். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கப்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் தூக்கி போடாமல் அதை எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணி எப்படி வீட்டில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலான்ட்டு ஒரு ஒரு வீடியோலையும் காமிச்சிட்ருக்கேன். நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த வேஸ்ட்டான மெடிசன் பாட்டில் வச்சுட்டு ஒரு க்யூட்டான செஃப் வந்து செஞ்சுருக்கோம் பாருங்கள். அந்த மெடிசன் பாட்டிலில் வந்து இந்த செஃப் செஞ்சேன். நெக்ஸ்ட்டு அந்த அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம டைனிங் டேபிளில் வந்து டெக்கரேட் பண்ணலாம், கிச்சனில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டே கேட்டிருந்தீங்க செஃப் வந்து செஞ்சு காட்ட சொல்லி. அதனால தான் அந்த செஃப் வந்து நான் செஞ்சு காட்டணும். ஆனால் அதுவும் ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்டாக இருக்கணும்னுட்டு இந்த மெடிசன் பாட்டிலில் வந்து இந்த செஃப் வந்து செஞ்சேன். இதுக்கு வந்து நான் ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணுன்ட்டு அலுமினியம் ஃபாயில் வந்து உள்ளே வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் அண்ட் பெப்பருக்கு வந்து அக்ரலிக் பெயிண்ட்டில் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், இங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான். கீழே இந்த பேஸ் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றி அந்த மோல்டு மாதிரி அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அது வந்து அது ட்ரை ஆனோடனே அதை எடுத்துட்டேன் அவ்வளோதான். இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு, இந்த ஏர் ட்ரை க்ளே வந்து ட்ரை ஆகிறதுக்கு 2 days ஆகும். பாருங்கள் ஒரு சூப்பரான கிச்சன் டெக்கார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.